காணாமல் போன ஆட்டை தேடி செல்லும் ஆயனை போல மறைக்கல்வி பணி செய்யும் அருட்சகோதரிகள் வீடு தேடி சென்று மறைக்கல்வி மாணவனையும் அவன் பெற்றோரையும் இறை வழிக்கு அழைக்கும் காட்சிகளை காண்போம். என்ன சொல்றீங்க சிஸ்டர், நாம வேற என்ன செய்யணும்? இப்ப நான் ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன், நம்ம லாரன்ஸ் வீடு. லாரன்ஸா? எந்த லாரன்ஸ் சிஸ்டர்? உங்களுக்கும் தெரியும் சிஸ்டர், போன வருஷம் நம்ம ஸ்கூல்ல 10th ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனான், அந்த பையன் வீட்டுக்கு போகலாம். ஓ, அவனா? பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஆச்சே, நல்ல பக்தியான பையன். ஆனா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. அதனால தான் அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்றேன். அவன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கும் வர்றதில்ல, மறைக்கல்விக்கும் வர்றதில்ல. அதை பத்தி போய் கேட்டுட்டு வருவோம். சிஸ்டர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் மறைக்கலுக்கு வர பிள்ளைகளுக்கு சின்சியரா கடவுளை பத்தி சொல்லித்தரேன். ஆனா நீங்க வராத ஸ்டூடெண்ட பத்தி யோசிக்கிறீங்களே. காணாம போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறது மேய்ப்பு பணியில இருக்கிற நம்மளுடைய முக்கியமான கடமை தானே. சரிங்க சிஸ்டர், வாங்க போகலாம். இருங்க, நான் போய் மதர்ட்ட ஹவுஸ் விசிட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மணி 7 போகுது, காபி ரெடியா இருக்கா? ஏதாவது பிஸ்கட் இருந்தா எடுத்து வை. எல்லாம் ரெடியா இருக்குங்க. லாரன்ஸ் வந்த உடனே முகத்தை கழுவிட்டு சாப்பிடட்டும். இல்ல இல்ல, அந்த இந்தி வாத்தியாரு 7:30 எல்லாம் போகலைனா வீட்டு கதவை பூட்டிடுறாரு. அதனால மூஞ்சியெல்லாம் கழுவ வேண்டாம், வந்த உடனே காபி குடிச்சிட்டு கிளம்ப சொல்லு. ஏங்க, சிஸ்டர் வந்திருக்காங்கங்க. வாங்க சிஸ்டர். வாங்க சிஸ்டர். சோஸ்திரம். தோஸ்திரம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சிஸ்டர், உட்காருங்க. என்னனே, நாங்க வர்றோம்னு காபி பிஸ்கட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. இல்ல சிஸ்டர். ஆமா சிஸ்டர், சாப்பிடுங்க. அமலா, எடுத்து கொடுமா. இல்லனே, அப்புறம் சாப்பிடலாம். நாங்க உங்க வீட்டுல பிரேயர் பண்ணிட்டு அப்படியே லாரன்ஸையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா, அவன் இப்ப வந்துருவான் சிஸ்டர். அம்மா, பைபிள் எடுத்துட்டு வாங்க, பிரேயர் பண்ணலாம். குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் லாரன்ஸ், நல்லா இருக்கியா? ஏன் ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் கழித்து வர? இல்ல சிஸ்டர், ஸ்கூல் ஸ்டடி முடிஞ்சு அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இப்பதான் சிஸ்டர் வர முடியும். சரி சரி, முகம் கழுவிட்டு வா, பிரேயர் பண்ணலாம். அப்பா, அந்த ஹிந்தி கிளாஸ். ஆமா சிஸ்டர், அவன் ஹிந்தி டியூஷனுக்கு போகணும், நம்ம பிரேயர் பண்ணலாம் வாங்க. இல்லனே, நாங்க முக்கியமா பிரேயர் பண்ண வந்தது உங்க மகன் லாரன்ஸ்க்காக தான். அதுக்குல சிஸ்டர், அந்த ஹிந்தி வாத்தியார் ஒரு மாதிரி, ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணா கூட வரவேணும்னு சொல்லிடுவார். ஏங்க சும்மா இருங்க, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் ஹிந்தி வாத்தியார்கிட்ட சொல்லிக்கலாம். அப்படிங்கறியா? சரி சரிப்பா லாரன்ஸ், நீ வா, பிரேயர் பண்ணலாம். எல்லாம் வல்ல தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். இந்த எளிமையான குடும்பத்தை நீர் தேடி வந்து ஆசீர்வதியும். இன்று நீர் இந்த வீட்டின் கதவை தட்டி உமது வார்த்தை வழியாக இவர்களின் இதயத்திற்குள் அமர்ந்து ஆட்சி செய்யும். இவர்கள் உம்மீது கொண்ட ஆழமான விசுவாசத்தை பார்த்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமேன். லாரன்ஸ், இந்த பைபிள் வசனத்தை நிதானமா உணர்ந்து வாசிக்கிறியா? வாசி. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை திரு வசனங்கள் 14-16 வரை. அப்படியானால் என்ன சொல்வோம்? கடவுள் நேர்மையற்றவரா? ஒருபோதும் இல்லை.
ஏனெனில் அவரே மோசேயிடம், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். ஆகவே மனித விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அண்ணே, நான் நேற்று உங்க குடும்பத்துக்காக பிரேயர் பண்ணேன், அப்ப எனக்கு உணர்த்தப்பட்ட இறைவார்த்தை தான் இந்த வசனம். லாரன்ஸ், நீ ரொம்ப அழகா திருத்தமா வாசிக்கிற, வெரி குட். எல்லாம் நீங்க கொடுத்த ட்ரைனிங் தான் சிஸ்டர். இந்த ட்ரைனிங் எப்பவும் கிடைக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மறைக்கல்விக்கெல்லாம் லாரன்ஸ் வர்றதே இல்லையே. எங்க சிஸ்டர், அவனுக்கு வரணும்தான் ஆசை. சண்டே காலையில் 7:30 ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும். அதை முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஸ்கூல் மாஸ்டர் டியூஷன் வச்சிருக்காரு, அதுக்கு போகணும். 12th நல்ல மார்க் எடுக்கணும், இப்ப இருந்தே நல்லா படிக்கணும்ல. வாலிப வயசுல தான் கடவுளையும் தேடணும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர பூசைக்கு அனுப்பலாம்னா டயர்டா இருக்குங்கறேன், ஒண்ணும் பண்ண முடியல. அண்ணே, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் கடவுள் தான் நமக்கு கொடுக்கிறார், அதுல சில மணி நேரத்தை அவருக்காக கொடுத்துதான் ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சிஸ்டர், ஆனா 2 கிளாஸ் கட் ஆகுமே, அவனோட எதிர்காலம் பாதிக்க கூடாது. இப்ப இருந்தே நேரங்காலம் பார்க்காம படிச்சாதான் எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கிற மார்க் வாங்க முடியும். இப்ப அவன் கஷ்டப்பட்டு படிச்சா அவன் எதிர்காலத்துல நல்ல வேலைக்கோ அல்லது பெரிய பதவிக்கோ வர முடியும். ஆனா அவங்கிட்ட கிறிஸ்துவ பண்பு குறைஞ்சு போயிடும். அண்ணே, நீங்க ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தா என்ன செய்வீங்க? தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தா என்ன செய்வேன்? நேரா கோயிலுக்கு போய் ஆண்டவரை பார்த்து என் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அவர் பொறுப்புலயே அதை விட்டுடுவேன். கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் கடவுளை தேடி போகணுங்கிற பண்பு உங்க சின்ன வயசுலயே உங்க மனசுல பதிஞ்சதுனாலதான் நீங்க கடவுளை தேடி போறீங்க. அதே போல உங்க பையனும் எந்த கஷ்டம் வந்தாலும் தனக்குள்ளே யோசிச்சு கவலைப்படாம கடவுள்கிட்ட தேடி போகணும். மறைக்கல்வியும் குடும்ப ஜபமும் தான் இதுக்கு ஒரே வழி. எப்படி சிஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை 2 கிளாஸையும் கட் பண்ண முடியாதே? எங்கள் காலம் மாதிரி இல்லை சிஸ்டர், இப்போ தான் காம்படிஷன் அதிகமாயிருச்சு, நேரத்தை வீணாக்காமல் படித்தாத்தான் முன்னுக்கு வர முடியும். எங்கள் ஸ்கூலில் படித்த வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் லாரன்ஸுக்கு கடவுளை பற்றியும் திருச்சபையின் போதனைகளை பற்றியும் சொல்வோம், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அண்ணே, ஒருத்தரை கடைசி வரைக்கும் இயேசுவோட வழியில நடத்தி செல்வதுதான் எங்க கடமை. இன்னைக்கும் இந்த வீட்டுக்கு இயேசு வார்த்தை வழியா சொன்னத இன்னொரு முறை கேளுங்கனே. லாரன்ஸ், 16th வசனத்தை இன்னொரு தடவை படிப்பா. ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இந்த வசனம் உங்களை தெளிவுபடுத்த இன்று உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. கடவுளின் இரக்கம் நமக்கு கிடைக்க நாம அவரை தேடி போக வேண்டாமா? ஆமா சிஸ்டர், இந்த வசனம் எனக்காகவே சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. தப்பு பண்ணிட்டேன் சிஸ்டர், இப்ப எனக்கு தெளிவு கிடைச்சிருக்குது. கடவுளின் இரக்கம் இருந்தாத்தான் நாம முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். சிஸ்டர், இவனை மத்த நாள்லாம் படிக்க வச்சுக்கிறேன், இனி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இவன் இயேசுவோட பிள்ளை. இல்ல, இவன் எப்போதுமே கடவுளோட பிள்ளைதான். கடவுளுடைய பிள்ளையா மாறிட்டா எல்லா ஞானமும் இவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எங்க பையன் பக்தியோட வளரணும்னு ரொம்ப அக்கறையா வீடு தேடி வந்து எங்களுக்கு உணர வச்சிட்டீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சிஸ்டர். வீடு தேடி வந்தது நாங்க மட்டும் இல்ல, கடவுளுடைய வார்த்தையும் தான். அதுதான் உங்க மனசுல மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. சரி, நாங்க போயிட்டு வரோம். சிஸ்டர், உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு கடவுளே என்கிட்ட நேரடியா பேசி புத்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு. இனிமே தினமும் பைபிள் படிச்சுட்டு தான் என் தினசரி வாழ்க்கையே தொடங்கணும். ரொம்ப சந்தோஷம், அப்ப நாங்க வரோம். தேங்க்யூ சிஸ்டர்.